அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் வெசாக் என்ற ஒரு பண்டிகை பௌத்த மக்களினால் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த பண்டிகை காலங்களின் போது முஸ்லீம்களாகிய நாம் பல தவறுகளை, மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்களிலே ஈடுபடக்கூடிய காட்சிகளை கடந்த காலங்களில் நாம் பார்க்க கிடைத்தது. இஸ்லாத்துடைய அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ளாததுதான் நாம் இதுபோன்ற தவறுகளை விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்குமான அத்தனை சட்டத்திட்டங்களையும் எல்லா வழிகாட்டல்களையும் மனிதனுக்கு வழிகாட்டியிருக்கிறது. அது எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, அப்படியான விவகாரங்களில் ஒன்றுதான் மாற்று மத அன்பர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், அவர்களுடைய மத அனுஷ்டானங்களில் ஒரு மனிதன் கலந்து கொள்ளக்கூடிய இந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெசாக் என்ற பண்டிகை எப்படி கொண்டாடப்படும் என்றால், பௌத்த மதத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய கடவுளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு போர்டுகள் வச்சு, அதே மாதிரி அந்த காலங்களில் உணவுகளை கொடுத்து தன்சல் உணவு என்று கொடுத்து இந்த மாதிரியான வேலைகளை அந்த காலங்களில் செய்வார்கள். இந்த வைபவங்களில் முஸ்லீம்கள் கலந்து கொள்ளலாமா என்றால் அதனுக்கு முன்னால் ஒரு அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது போன்ற இந்த நிகழ்வுகளின் போது இந்த காரியங்கள் எதற்காக கொண்டாடப்படுகிறது, இது என்ன நோக்கத்திற்காக அரங்கேற்றப்படுகிறது என்று சிந்தித்து பார்த்தாலே, அதனை தெரிந்து கொண்டாலே இந்த காரியங்களில் நாம் கலந்து கொள்ள முடியுமா, அந்த உணவுகளை உட்கொள்ள முடியுமா என்ற அந்த தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். இது எதற்காக கொண்டாடப்படுகிறது என பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த வெசாக் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பல காரணங்களை சொல்லி கொண்டாடப்படுகிறது. கோடிட்டு காட்டப்பட வேண்டிய காரணம் என்னவென்றால், புத்தருடைய பிறப்பையும் அதே போல புத்தருடைய அந்த புத்த நிலையை அடைந்ததற்கான அந்த காரணத்தை சொல்லியும், அவர் அதே நாளில் தான் இறந்தார் என்ற காரணத்தை சொல்லி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய இறப்பை அடிப்படையாக கொண்டு நடக்கக்கூடிய உணவுகளாக இருக்கலாம், வைபவங்களாக இருக்கலாம், அதில் எதுவுமே கலந்து கொள்ளக்கூடாது. ஒருத்தர் இறப்பு அது எப்படி நம்ம மார்க்கத்தில் கத்தம் என்று சொல்லுவோமோ அல்லது அதே மாதிரி கந்தூரி என்று சொல்லுவோமோ, இந்த மாதிரி ஒருவருடைய இறப்பை அடிப்படையாக கொண்டு ஏதாவது வழிபாடுகள் நடக்குமாக இருந்தால், ஏதாவது காரியங்கள் நடக்குமாக இருந்தால், அதில் ஏதாவது உணவுகளை கொடுப்பார்களாக இருந்தால் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் பொதுவாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுக்காக ஒரு உணவு தயாரிக்கப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக ஒரு பிராணி பலியிடப்படுமாக இருந்தால் அதை நம்ம உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒருவர் மாற்று மதத்தவர்கள் கடவுள்களாக எண்ணி அதற்காக அந்த பூஜிக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் உண்ணுவது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த விதத்தில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்றால் அது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்ட உணவு கிடையாது, அல்லது அதனுடைய வைபவங்களில் கலந்து கொள்வதும் எந்த அனுமதியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை கேலி செய்யக்கூடிய அந்த இடங்களில் மூமின்கள் கலந்து கொள்ள மாட்டார், எது வரைக்கும் அதிலே அது அல்லாத காரியங்கள் நடக்கின்ற வரைக்கும். அல்லாஹ்வை புறக்கணிக்கக்கூடிய நம்ம எல்லாம் அல்லாஹ்தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். மாற்று மதத்தவர்கள் அவங்க ஒரு கடவுளை பின்பற்றுறாங்க, அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களில் அந்த காரியங்களில் நம்ம பங்கு கொள்றதாக இருந்தால் அது எந்த வகையில் சேரும், நம்மளும் அதை ஆதரித்தவர்களாக நம்ம ஆகிடுவோம். அதே போல இந்த உணவும் அப்படித்தான். நம்ம ஆரம்பத்தில் சொல்லியதை போல அல்லாஹ்வுக்காக பலியிடப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக அது உருவாது தயாரிக்கப்படுமாக இருந்தால் அது நம்ம உண்றதில் பிரச்சனை கிடையாது. இன்னொரு தகவலை புரிஞ்சு கொள்ளணும், அதாவது இதை பூஜித்தால் கிடையாது. எனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய வரக்கூடிய அந்த காலங்களில் இப்படியான பண்டிகைகளின் போது நம்ம எந்த பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்குமாக இருந்தால் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல அதில் தரக்கூடிய உணவுகளை எந்த வேற கடவுள்களுக்காக படைத்தாலும் சரி, அதே காரணம் காட்டி சும்மா தந்தாலும் சரி, அதனை உண்ணக்கூடாது என்பதை நம்ம மனசில் வச்சு நம்ம செயல்படும் போது ஒரு பூரணமான முஸ்லீமாக செயல்படுவதற்கு, மார்க்கம் தடுத்த அந்த காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒரு பரிபூர்ணமான முஸ்லீமாக செயல்படுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.